ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம்ல பார்க்க போகிறோம் சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மைன்கிராஃப்ட் தான் கைஸ். இன்றைக்கு மைன்கிராஃப்ட்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லாவா ஒன்லி வேல்டு தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ லாவா ஒன்லி வேல்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்டர் ட்ராகனை தான் டிஃபிட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ எதுக்கு இவ்வளோ சீக்கிரமே நான் வந்து எண்டர் ட்ராகன் டிஃபிட் பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா ஒரே ரீசன் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எனக்கு இந்த லாவா ஒன்லி வேல்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பொருட்கள் பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எண்டர் ட்ராகனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் என் சிட்டி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா போக முடியும். என்சிட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சு டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னா பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நம்ம பண்ண போகிற பில்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும் அப்படின்னா வேறு வழி தெரியல. நம்ம வந்து ஃபஸ்ட் எண்டர் ட்ராகனை கம்ப்ளீட் பண்ண மட்டும் தான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பண்ண முடியும் ஓகேங்களா. அதுக்காக அவசர அவசரமாக நான் வந்து ரெடியாக ஆரம்பித்தேன் போன எபிசோட்லேருந்து. இன்னும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகலை ஓகேங்களா. இன்னும் ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பிளேஸ் ராட் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் மேக் பண்ணுறதுக்கு வந்து என்டர்பெல் தேவைப்படுது. ஸோ ஒன்று அவனும் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கல. அதனால் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து பண்ணி முடிச்சு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எண்டர் ட்ராகனை பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ ஓகே வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்சான்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஓபி என்சான்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து இல்லை ஓகேங்களா. ஸோ ஓரளவு ஓகே தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா ஏற்ற ஆரம்பிக்கிறேன். ஸோ எக்ஸ்பியில் ஏறி முடியட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் என்சான்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு என்சான்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ராகனை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறக்க நம்ம வந்து போக ஆரம்பிக்கலாம் ஓகே. இப்போதைக்கு மாஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்கிறேன். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்சான்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். போன வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பண்ணி மிச்சம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன். அதை இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓ மை காட், ஸ்வாட்க்கு மட்டும் என்சான்மெண்ட் போடுறதுக்கு 21 எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்களே. ஸோ சார் சரி ஓகே பரவாயில்ல, ஸ்வாட் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 21 எக்ஸ்பி இப்போதைக்கு நான் வந்து ஸ்வாட்லேயே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னும் 4 எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா இருக்குது. 4 எக்ஸ்பி யூஸ் பண்ணி நம்மளால் போட முடியுமா கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. இன்னும் 15 எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. நான் மறுபடியும் போய் நான் வந்து மா ஃபார்மில் போய் எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு வர அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்சான்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ஏற்ற முடியல, ஆனால் 20 பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டேன் நினைக்கிறேன் ஓகே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சிங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 20 எக்ஸ்பி வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு என்சான்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணலாம் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா 20க்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா ஸ்லோவாக தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி ஏறு ஓகேங்களா. அதனால் 20 வந்து பண்ணால் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணி முடிக்க முடியும். ஸோ இன்னும் நம்ம சில ஆர்மருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் போடவே இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு செஸ் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டால் 15 எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா ஸ்வாக ஆயிருச்சு. இன்னொரு 5 எக்ஸ்பி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னொரு 10 எக்ஸ்பி ஏற்றினா தான் நம்ம ஃபேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா போட முடியும். ஸோ இப்போதைக்கு இது இங்கே இருக்கட்டும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா போட்டு போனோம். ஆனால் இந்த லாவ் ஒன்லி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ மாப்ஸை கில் பண்ணால் ஓகேங்களா. ஸோ இதுவே ஒன் பிளாக்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாப்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கில் பண்ணி ஈஸியாகவே நான் வந்து எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா சேர்த்தேன். ஆனால் அந்த ஒரு விஷயம் இங்கே வந்து நடக்க மாட்டேங்குது. அதான் ஏன் எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஆறு மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். ஸோ அதை வச்சே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ஃபீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகேங்களா, வேறு வழி கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ஃபீட் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட நிறைய எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா என்ட்ராகனை கில் பண்ணியிருப்போம் அல்லவா. ஸோ அந்த எக்ஸ்பி வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓபியாக மாறிப்போம் ஓகேங்களா. இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் புக்கு பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஓடி வந்தேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொடக்ஷன் வாங்கவே இல்லை. இது மட்டும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்மருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் அன்பிரேக்கிங் மெண்டிங்கு. ஸோ வேறு என்ன போட்டேன் நான் ட்ரான்ஸ் ஓகேங்களா. இந்த 4 என்சன்மெண்ட் எப்படியும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நான் வந்து போட்டுருவேன். ஸோ சூக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஃபாலிங் 4 ஆஃப் இப்போதைக்கு ஃபெதர் ஃபாலிங் 3 தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை தான் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு புக்கு நான் வந்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 புக்கு நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கு ஓகேங்களா. ஸோ இன்னும் இன்ஃபினிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபினிட்டி நம்ம வந்து வாங்கிக்கல ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இது வாங்க முடியாது. ஸோ இன்ஃபினிட்டி எங்களுக்கு இது வந்து மெண்டிங்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி, இது வந்து ஃபயர் ஆஸ்பெக்ட், இன்ஃபினிட்டி எங்களுக்கு பவர் இருக்குங்க. ஸோ பவர் ஆனால் 2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சார் நம்மள்ட்ட இருக்கிற போவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இதோ இருக்குது இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாமா. ஏன்னா ஒரு பவு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ ஒரு பவு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேமேஜில் பார்த்தீங்கன்னா மாஃப் ஃபார்மில் எனக்கு வந்து கிடச்சி வைக்கிங்களா. ஸோ இப்போதைக்கு அந்த பவு யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்சன் அதாவது ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ஓரளவுக்கு ஃப்ளேம் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக அதை நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி புக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிங்களா. இப்போதைக்கு பவு மட்டும் ரெடி பண்ணுறதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து நெதர் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஃபைட்டுக்கு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் ஓகே. இப்போதைக்கு நம்ம ஃபைனல் என்சன்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிட வேண்டியது. ஸோ நம்ம ஸ்வாடுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்தால் அது இப்போதைக்கு வந்து போடலாம். 18 எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பவ்வை நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த புக்கை பார்த்தீங்கன்னா போட்டுவிடலாம். இது வந்து இன்ஃபினிட்டி புக்கு. ஸோ 4 எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா செலவாகுது, பட் பரவாயில்ல கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஒரு பவ் அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பவ் வந்து செம டேமேஜில் இருக்க ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு பவ் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ இன்னொரு பவ் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வரேன். அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணிடுவோம் ஓகே. இப்போதைக்கு ரெண்டு பவ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்சான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது வந்து பவர் 2 இருந்துச்சு ஓகேங்களா. நம்மள்ட்ட வந்து பவர் 3 இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா பவர் 4 வருமானு பார்த்தா, பட் பவர் 3 தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ இதை கம்பைன் பண்ணி 3 பவர் நான் 3 எக்ஸ்பி வேஸ்ட் பண்ணுறது தெரிஞ்சு வேஸ்ட் தான் நினைக்கிறேன். அதனால் அந்த டுபாகூர் பவுத்தையும் நம்ம வந்து வீசிட வேண்டியதான். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளோட ஓபி பவுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நீட்டான ஒரு பவு இருக்குல்ல. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜில் இருக்கணும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா பவர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ பவர்னா இன்னொரு பவுத்திக்கு வச்சுனா வேலை முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஸோ ஒரு 3 எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா செலவாகுது. ஸோ ஃபைனலி நம்மளோட பவு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணிட்டேன். ஃப்ளேம் 1 இருக்குது, பஞ்ச் 1 இருக்குது, பவர் 3 இருக்குது ஓகேங்களா, அப்புறம் இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ இந்த ஒரு
என்சர்மெண்ட் வச்சு தான் எந்த அட்டாக நான் பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஃபைனலி ஓரளவுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு நினைக்கிறேன். வேறு எதுவும் ஓபியாக வந்து எடுக்க போகிறது கிடையாது ஓகேங்களா. ஸோ என்சர்மெண்ட்டில் ஓரளவுக்கு ஓபியாக போகலாம் தான் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. எக்ஸ்பி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது ஓகேங்களா. அதனால் என்ன அட்டாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதில் கிடைக்கிற எக்ஸ்பி யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா என்சர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிட வேண்டியதாக ஓகேங்களா. ஸோ ஓகே, ஃபைனலி வெயிட் பண்ணுங்க. இப்போது இன்னும் சில பல விஷயங்களை வந்து எடுத்து ரெடியாகி கொண்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம வந்து ஃபோட்டோஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிப்போம். ஸோ இந்த போர்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அங்கே வரைக்கும் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, வேறு வழியில் நம்ம வந்து போய் தான் ஆகணும் ஓகேங்களா. அப்போ தான் ப்ளேஸர் ஆர்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியும். ஸோ அப்போ தான் ஐஎஃப் என்ற நம்மளால் பார்த்தீங்கன்னா கிராஃப் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகேஎஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஃபோட்டோஸ் நோக்கி போக ஆரம்பிக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணி பண்ணுறேன். ஸோ வந்துட்டு ஓகே வந்துட்டு வழியாக நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 பிளாக் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 200 பிளாக் நான் வந்து வே போட்டு வச்சிருக்கேன் நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு 300 பிளாக் மட்டும் தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, எப்படி நம்ம வந்து போயிடுவோம் ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து நெதர் ஃபோட்டோஸில் உங்களை போய் சந்திக்கிறேன். ஸோ கைஸ் நெதர் ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தேன். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஒரு ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்டர்மேன் ஃபாரஸ்ட் ஓகேங்களா. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து என்டர்பல் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் இங்கே தான் பக்கத்தில் எங்கேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு 80 பிளாக் என்னமோ தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பரவாயில்ல, அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ட்ரமென்ஸ்லாம் கில் பண்ணி நம்ம வந்து என்டர்பல் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா. என்டர்பல் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் ஐஎஃப் என்ற பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு என்டர்பல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளேஸ் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு என்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கப்பல. ஸோ என்கிட்ட வேறு ஃபயர் எக்ஸ்பர்ட் ஸ்வாட் மட்டும் தான் இருக்குது. அடிச்சோம் அப்படின்னா ஓடி போயிடுவானே, திரும்பி வர மாட்டாங்களே, ஓ மை காட் போச்சா. ஸோ தேவையில்லாமல் நான் வந்து ஃபயர் எக்ஸ்பர்ட் போட்டேன் நினைக்கிறேன். இனிமேல் எந்த வேர்ல்டு ப்ளே பண்ணாலுமே ஃபஸ்ட் நான் வந்து என்டர்பல் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு அந்த ஸ்வாடுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா போட போகிறேங்க சார். வேறு வழியே கிடையாது, இல்லைன்னா இன்னொரு ஸ்வாடை நம்ம வந்து உருவாக்கிக்க வேண்டியதான். ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சில பல என்டர்மென்ஸை கில் பண்ணி நம்ம வந்து நிறைய என்டர்பல் பார்த்தீங்கன்னா கொண்டு போவோம். வாழக்கணா வாழக்கணா அப்படியே வந்து ஒரு அடி வாங்கிக்கோ பார்க்கலாம். ஸோ செத்துப்போ ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு 2 என்டர்பல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ ரெண்டு தான் மொத்தமே கிடச்சிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுங்க. ஸோ இதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமே வருது. ஏன்னா 4-5 என்டர்மென் அடித்தா தான் இந்த மாதிரி ஒன்று கிடைக்குது ஓகேங்களா. இல்லைனா மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடறாங்க, ரொம்ப பெரிய கடுப்பாக இருக்குது. ஸோ ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ என்டர்பல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு போவோம் ஓகேங்களா. ஸோ வராங்க. ஸோ எப்படி எடுத்துலாம் நினைக்கிறேன், அவன் வந்து நெருப்பில் செத்துறக்கூடாது, அதான் ப்ராப்ளமே. ஓகே இன்னும் ரெண்டு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 4 பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ நாம ஸ்வாட்ல அடிச்சு கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்க நெருப்பிலே பார்த்தீங்கன்னா செத்துறாங்க நமக்கு வந்து கிடைக்காது, அதான் பார்த்தீங்கன்னா வருத்தமான விஷயமே. ஸோ ஓகே இப்போதைக்கு வந்து 4 என்டர்பல் பார்த்தீங்கன்னா இருக்குது, இன்னொரு 6 என்டர்பல் மட்டும் கிடைக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் நம்ம வந்து கிளம்பிடுவோம். ஓகே இப்போதைக்கு இன்னொரு 2 என்டர்பல் பார்த்தீங்கன்னா அந்த பையன் நம்மளுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டா. ஸோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா 9 இருக்கா, இப்படிங்க 6 தானே இருந்துச்சு, அப்போ 3 ட்ராப் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவல் தான் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்மள்கிட்ட வந்து 9 என்டர்பல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ என்ன மேக்மாலாம் இருக்காங்க, ஸோ சேட். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூனிங்ல கில் பண்ணிட வேண்டியதா. ஸோ மேக்மாவும் நம்மளுக்கு வந்து கிடைக்குதுங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கல ஓகேங்களா. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது, ஏன்னா மேக்மா பிளாக்காகவே நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு 2-3 என்டர்மென்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கில் பண்ணிட்டு ஒரு 10 என்டர்பல் பார்த்தீங்கன்னா வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட வேண்டியதா. ஸோ கொடுத்துக்கான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கலாங்க, ஒரு கெஸ்ட் வேறு சுற்றிட்டு இருக்காப்ல. சரி ஓகே இப்போதைக்கு இன்னும் சில பல என்டர்பலுக்கான வந்து தேடி பார்க்குறேன். ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னொரு என்டர்மென் நம்மளுக்கு வந்து என்டர்பல் ட்ராப் பண்ணிட்டா. இப்போதைக்கு நம்மள்கிட்ட வந்து 11 என்டர்பல் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ 12 அதிலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் ஆல்ரெடி அதில் கொஞ்சம் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சு ஃபீல் ஆகுது, அதனால இந்த ஒரு 11 பார்த்தீங்கன்னா போதும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நேராக வந்து நதர் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறேன். அங்கே கேஸ் தொலைதான் பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டேங்குது. அந்த மண்டையை நம்ம கில் பண்ணிட்டு அப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா நம்ம நதர் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தேடி போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் பார்த்தீங்கன்னா வந்தேன். ஸோ நெதர் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு ஓகேங்களா. ஸோ கரெக்டாக கீழே குதிச்சு அப்போ நெதர் ஃபோட்டோஸ் எங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களா. எனக்கு பிடிக்காத பயமேல கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கில்ட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. ஸோ ஏதோ அந்த ஆர்மர் நம்பி தான் இருக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு ஆர்மரில் பார்த்தீங்கன்னா ஓப்பியான இன்ஸ்ட்ரூமெண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை ஓகேங்களா. ஸோ ஏதோ பார்த்தீங்கன்னா ஆர்மர் நெதரைட் ஆர்மர் அப்படிங்கிற பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் அடிச்சாங்கணும். ஸோ போடுறாங்க துப்புறாங்க. ஸோ ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் பிளேஸில் ட்ராப் பண்ணலையே, சரி ஓகே பரவாயில்ல, எங்கேயாவது ஸ்பேனர் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேனரில் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துருவோம் எல்லாத்தையுமே. ஃபயர்ஸ் இன் போஸும் கூட பேசாமல் மேக் பண்ண வந்திருக்கலாம் நினைக்கிறேன். இவங்க வேறு துப்புனாங்க அப்படின்னா ரொம்ப ஃபயர் டேமேஜ் பார்த்தீங்கன்னா ஆகுது. ஓகே ஃபைனலி அடிச்சிட்டாங்க எப்படியோ பரவாயில்ல. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு நினைக்கிறேன். ரெண்டாக கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். சரி ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னு நிற்போம். ஸோ ஓகே எஸ் நம்மளுக்கு வந்து 3 ப்ளேஸ் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்த்தீங்கன்னா கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். ஓகே இங்கே ஒருத்தர் கிராஸ் இவனை கில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எத்தனை ப்ளேஸ் ஸ்டார்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ 7 பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஸ்டார்ட் நம்மள்ட்ட வந்து இருக்குங்க. ஸோ அப்போ இவன் ஒரு 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எத்தனை இருந்துச்சு, 3 தான் இருந்துச்சு, 4 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து பவுடரா மாற்றிடவேண்டியதா. ஸோ எல்லாமே வேணாம், ஒரு 12 மட்டும் பவுடரா மாற்றிக்கலாம். ஸோ என்டர்பல் பார்த்தீங்கன்னா 13 இருக்கும். ஆனால் நாங்கள் இருந்து கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து கில் பண்ண எனக்கு வந்து 2 கிடச்சி வைக்கிங்களா, அதை உங்களுக்கு வந்து காமிச்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஐஎஃப் மென்ற நம்மளால் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்த வேலை பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போதைக்கு நான் வந்து விதர் ஸ்கில்ட் 2-3 பேர் அடிச்சு விதர் ஃபைட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஹெட் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ கொடுக்குறாங்களான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எப்படி கொடுக்குற வாய்ப்பு கம்மி தான். ஸோ இன்னொரு நாள் தான் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். சும்மா 2-3 பேர் அடிச்சு பார்க்குற
ஆரோக்கியங்களா. அதுக்கப்புறம் கிடைக்கல அப்படின்னா நேரம் வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபீட்டுக்குள்ள நம்ம இறங்க ஆரம்பிப்போம். கீ பிளேஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்களேன், ஸோ பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் இருக்குது, ஆனால் கீழே லாவா இங்கே பாருங்க ஜஸ்ட் மிஸ் எப்படியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இதெல்லாத்தையும் கில் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிளேஸ்லார் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வர வைக்கிங்களா. ஆனால் இங்கே இருக்கலாம் நம்மளுக்கு வந்து தேவை இல்லை. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளேஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படுறது வந்து கிடச்சிருச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா இந்த மேகமாவோட ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஸோ நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா மேபி இதுக்கப்புறம் வரலாம் வராமல் கூட போகலாம். மேபி இதில் ஒரு ஃபார்ம் கூட பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் பிளேஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒர்த்தாக இருக்காது வைக்கிங்களா. மேபி எக்ஸ்பிக்காக பண்ணவே நினைக்கிறேன், ஆனால் இது அந்தளவுக்கு எக்ஸ்பி கொடுக்குமா எனக்கு வந்து தெரியல வைக்கிங்களா. ஸோ மேபி அது இதுக்கு இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிக்லின் ஃபார்ம் கூட நம்ம வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ ஏன்னா நம்மள்கிட்ட தான் நம்ம அப்சின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குல்ல. ஸோ ஓகேங்களா, அதுக்கு தான் சொல்ல வரேன். என்னடா நீங்கள் சாக்லாம் கொடுக்குறீங்க, டப்பு டப்புன்னு ஸ்பேன் ஆகிறாங்க. ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்த்தை நான் வந்து கில் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா எதாவது ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறேன். ஏன்னா வந்தது வந்துட்டு கொஞ்சம் லூட் ஆச்சு பார்த்தீங்கன்னா அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஓகேங்களா. ஓகே ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கா வரதுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். டைமண்ட் இல்லையா பக்கி பயிலா. ஸோ டைமண்ட்லாம் ஆசைப்பட்டேன். சரிங்க பரவாயில்ல, கோல்டு ஆர்ஸ் ஆர்மர் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை வேணா எடுத்துக்கலாம் வைக்கிங்களா. ஸோ ஓகே, இப்போது இங்கே ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறா. ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து கில் பண்ணிட வேண்டியதா. ஸோ கீழே ஒரு வழி பார்த்தீங்கன்னா போது நினைக்கிறேன். இறா துப்பிடாரா. ஸோ ஓகே சாவடிச்சிட்டேன். ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்து பிளேஸ் ஆடாதான் பார்த்தீங்கன்னா அந்த பையன் கொடுக்கவே இல்லை. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்காங்க. ஸோ ஓகே இப்போதைக்கு கீழே இங்கே பாருங்க இஸ் இது நெதர், இது பேர் வந்து நெதர் வார்டு தானே. ஆமாங்க இஸ் நெதர் வார்டு, ரொம்ப நாள் இதெல்லாம் பார்த்துறானே. ஸோ கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். மேபி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படலாம் போஷன் ஏதாவது மேக் பண்ணுறக்கு. பட் போஷன்லாம் மேக் பண்ணுவோம்னா நான் மேபி ஃபயர் ரெசிஸ்டன்ட் போஷன் மேக் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ மேக்மா தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. நம்ம வீட்டு பக்கத்தில் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த போர்ட்டல் வழியே நம்ம போனாலே மேக்மா வந்து எக்கச்சக்கமாக கலெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. அப்போ ஃபயர் ரெசிஸ்டன்ட் போஷன் மேக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லாவ் ஒன்லி வேல்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கொஞ்சம் சர்வே பண்ணலாம். லாவோக்குள்ளே போயிட்டு எப்படி அந்த சாண்ட் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணுறக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா சாண்ட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் காங்கிரீட் மேக் பண்ணி ஏதாவது கலர் கலராக கட்டலாம். ஸோ அந்த ஒரு பிளானில் இருக்கிறேன். பட் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இவங்களை அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஐயோ மேலே போயிட்டானே, ஸோ செத்து போட ஓகே சாவடிச்சாச்சு. ஸோ வழி எங்கே போதுன்னு தெரியல. ஸோ அது பாட்டுக்கு மேலே கீழே ஏறிட்டு இருக்குது. ஸோ ஆனால் வெளியே வீட்டுக்கு போய் ஆகணும். ஸோ அது வந்து கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்து போவோம் ஓகேங்களா. இங்கே பாருங்க இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நெதர் வாட்டு இருக்குது. ஓ மை காட், சுரைக்கு பரவாயில்ல. இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியது. யார் அடிக்கிறது ஆட மண்டப்பிலே எங்கிருந்து ஆகுதுறீங்க. ஸோ ஓகே இவ்வளோ பார்த்தீங்கன்னா புரிதலிடு. இங்கே இருக்க நெதர் வாட்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரேன். ஸோ நம்ம எப்படி ஃபார்ம்லாம் பண்ண வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி போவோம் ஓகேங்களா. ஏன்னா அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய நெதர் வாட்டு இருக்குது. ஓகே ஃபைனலி அங்கிருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து பெரிய லூட் கிடைக்கவே இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதர்ஸ் கல்டனோட ஹெட் எப்படியாவது கிடைக்கணும் வேண்டிகிட்டே இருந்தால். பட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கொடுக்கலங்க. ஸோ அது கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு நாள் தனியாக தான் வந்தாகும் நினைக்கிறேன். பட் பரவாயில்ல இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணி போவோம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகும் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா என் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அதனால் இப்போவே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா போட்டலான்னு இருக்கிறேன். அங்கே அப்படி என்ன தான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் பார்த்தீங்கன்னா இருந்தேன் வேர்ல்டுக்கு வரும்போதே பார்த்தேன். அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அந்த ஒரு தலருக்கு பார்த்தீங்களா என்னோட ஹெட் டேஸ் அங்கே போயிட்டு என்ன சொல்லி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிப்போம். ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் போட்டு எப்படி டிராகனோட வண்டைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இங்கிறது ஒரே ஜம்ப் பார்த்தீங்கன்னா பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுக்கோ ஓகேங்களா. ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து போயிட்டு வந்துக்க வேண்டியதான். ஸோ ஓகேங்க ஃபைனலி இதுதான் பார்த்தீங்கன்னா டிராகனோட மூஞ்சி. ஸோ டிராகனோட கண்ணு அதுக்கப்புறம் டிராகனோட வாய் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கிருந்து கீழே இறங்க முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ வாய்ப்பில்லையே நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிராகனோட தலையை நோண்டி அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வேறு வழி இல்லை. இப்போதைக்கு இதை மைண்ட் பண்ணி நம்ம உள்ள என்டர் ஆயிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம வந்து அடைச்சிட்டு வேண்டியதான். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பிளாக் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல்லாக அப்சிடின்லேயே பார்த்தீங்கன்னா பில் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இன் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஏன்னா புகழாக வந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மார்ட் கிரியேட் பண்ணவங்க யாரும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் வேற லெவல் சம்பவமாக பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை இப்போ தான் நடச்சு. ஸோ பழைய மாதிரி மாற்றிட வேண்டியதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிராகனோட வாய் ஓகேங்களா. ஸோ பல்லெலாம் தெரியுது உங்களுக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் அங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து அப்படின்னா என்னமோ சைன் போர்டு இருக்குங்க. ஹா 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 கேன் யூ கில் மீ டே டிராகன் இங்கே பாருங்க நம்மளை வெறுப்பேற்றுறாங்க. ஸோ டிராகன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு என்ன கில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ ரெண்டு கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வேறு எதாவது இருக்குமா. ஸோ க்ரைங் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்சு போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி விட்டுலாம்னு நினைக்கிறேன். ஸோ நைட் வேறு ஆயிடுச்சு. ஸோ பகலானதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஏழு மட்டும் நான் வந்து கிராஃப் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ என்ட்ரப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஃபீல்டில் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுப்போம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா போர்ட்டில் ஆன் ஆயிருமா. ஸோ கரெக்டாக ஏழு கிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படினே தெரியல. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா என் போர்ட்டில் நம்ம வந்து ஆக்டிவேட் செய்து விட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பகலாகட்டும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டுக்கு வந்து ரெடியாகி நான் வந்து வரேன். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் ஆகன ஃபைட் நம்ம வந்து பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கைஸ் பிளாக் வந்து நம்மள்ட்ட வந்து எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டேட் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடியல தான் பார்த்தீங்கன்னா இருந்தேன். ஆனால் நம்மளோட ஹேவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக இப்போது ஹேவே பேசாமல் வந்து பிளாக்காக யூஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற முடியல பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்டாக் பேசாமல் எடுத்துகிட்டு போவோமா, ஏன்னா கொஞ்சம் நம்ம மைண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, ஏன்னா என்ஃபீட்டில் ஹேபேலாம் போட்டு மேலே ஏறுவாங்களா ஸோ என்னன்னு தெரியலையே. ஸோ ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு பிளாக் வேணும் அவ்வளோதான், அது என்ன பிளாக்காக இருந்தால் என்ன ஹேபே தான் நம்மளுக்கு நிறைய இருக்காது, அந்த ஒரு ரிஸ்க்காக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது செஞ்சிக்கலாம், அது என்னன்னா ஹூ செஞ்சிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம வந்து மைண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹேபே போட்டு மேலே புறம் கிறிஸ்டில் உடைக்கிறோம் டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹூ யூஸ் பண்ணி அந்த ஹேபேலாம் பார்த்தீங்கன்னா உடச்சுட்டு கீழே இருக்கிற ஓகேங்களா. இதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இந்த கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா கிறிஸ்டிலையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராகனி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஓகே என்ன நடக்க போகுது தெரியல, என்னென்ன சம்பவம் நடக்க போகுது வேறு தெரியல. ஸோ இப்போதைக்கு நான் வந்து தேவையில்லாத ஐட்டம்லாம் வீட்டில் வச்சுட்டுறேன். ஸோ தேவைப்படுற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கையோட எடுத்து வர நம்ம வந்து ட்ராகன் ஃபைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆக ஆரம்பிப்போம். ஸோ காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரு ட்ராகன் ஃபைட்டுக்கு வந்து பக்காவாக நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஆனால் என்னோட ஆர்மரெலாம் அந்தளவுக்கு ஓபி ஆர்மரே பார்த்தீங்கன்னா கிடையாது ஓகேங்களா. ஸோ பை பண்ணும்போது அதாவது வில்லேஜ்ட்டு பை பண்ணும்போது என்ன பவர் இருந்துச்சோ அதே பவர் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா அன்பிரேக்கிங் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா யாரும் எதுவுமே போடவே கிடையாது. ஸோ அன்பிரேக்கிங் போட்டனா இல்லைங்க எதுவுமே போடலன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. சில ஆர்மருக்கு தான் பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது. ஸோ சிலதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மெண்டிங் பார்த்தீங்கன்னா போட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓகேங்களா. ஸோ இன்னும் சில என்சன்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணவே கிடையாது. இப்போ என்ன ரகனை கில் பண்ணி அதில் வர எக்ஸ்பி வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் என்சன்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்குங்க ஓகேங்களா. அதை நம்பி தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். ஸோ என்னென்ன சம்பவங்கள் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஹாஹாஹா கேன் யூ கில் மீ அப்படிங்கிற அந்த டிராகன் சிரிக்குது பார்த்தீங்களா, அந்த டிராகன் வாய் மேலே நாலு போடு போட்டுட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ அதை நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓகே கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் குதிச்சலாமா. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிடுங்க ஓகேங்களா. ஸோ ஓகே வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்டலுக்கு குதிச்சலாம். அந்த ஒரு சுவாட நம்பி தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். ஸோ வேறு நம்பி நான் வந்து வரவே இல்லை ஓகேங்களா. ஸோ ஓகே வந்துட்டேன். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த ரூம்ல விடுவாங்களா அந்த ரூம் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் பக்கத்துல ஒரு ஓட்டை பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பக்கம் போனால் வாய்ட்டு ஸோ பெஸ்ஸாக நான் வந்து மைண்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா போயிட வேண்டியதான் ஓகே கேஸ் வெளியே வந்தாச்சு. ஸோ ஃபைனலி என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு அந்த என்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சல ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம எல்லா என்கிரஸ்லையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபீட் பண்ண போறேன். என்கிரஸ்ல அடிக்காம கூட நம்மளும் அடிக்க முடியும் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து என்கிரஸ்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராகன் அடிக்கல ஓகேங்களா. ஆஹா பார்த்துட்டாங்க டிராகன் மண்டையை பார்த்துட்டாங்க. ஸோ சாவுட தக்காளி மண்டையா என்ன பார்த்தாடா சிரிக்கிற எங்கங்க ஓடி போயிட்டான். ஸோ சார் சரி ஓகே ஒரு அடியாச்சு வாங்கிட்டு போவான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பயவில் பறந்து போயிட்டா ப்ளஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாங்க ஹெல்த் வேறு கம்மியாகுது. ஸோ ஆறுமர் அந்தளவுக்கு பவர் இல்லை தான். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து தான் இருந்தாலும் இல்லை அப்படின்னா நம்மளை வந்து சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அவன் கீழே உட்காந்துட்டு இருக்கப்பல நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சில என்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு என்கிரஸில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா சில என்கிரஸில் இருக்குது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்ம. ஸோ கைஸ் ரெண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அடிக்க முடியல. ஸோ அந்த ஒரு ரீசனாக பார்த்தீங்கன்னா இப்போதை ஹேபே போட்டு நம்ம வந்து மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சல ஓகேங்களா. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதாவது பிளாக் போட்டதே ஏறுவாங்க. நான் கூட கோபுல்சன் கொண்டு வந்திருக்கலாம் தான் ஆனால் மைண்ட் பண்ணுறது கொஞ்சம் முடையா இருந்துச்சு. ஸோ எண்டு ஃபைட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டமே. ஸோ அப்படிக்கிற ரீசனாக பார்த்தீங்கன்னா ஹேபே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டு ஓகேங்களா. பட் பரவாயில்ல இதை நம்மள்ட்ட நிறைய இருக்கேன். ஸோ வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஆசையில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு டக்கு டக்கு நம்ம வந்து மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எல்லா கிஸ்லையும் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பித்து விடுவோம் ஓகேங்களா. ஸோ இதோ தான் இருக்குது. ஆகா டிராகன் வந்துட்டாங்க ஓ மை காட் தள்ளி இது விட்டுற போனப்பலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிஸ்ல வந்து முடிச்சிட்டேன். அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா துப்பு துப்புன்னு துப்பிட்டு வெறி கொண்டு இருப்பான்னு நினைக்கிறேன் செய்யாமல். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மிச்சிருக்கிற என்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிப்போம் ஓகேங்களா. ஸோ உடஞ்சிச்சா ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறி வைக்கிறேன். ஆனால் அக்யூரேட்டாக விழுகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ விழுகலையா. ஸோ அங்கே வந்து நெருப்பு மட்டும் தான் நம்ம கண்ணில் தெரியும் நினைக்கிறேன். அங்கே வந்து கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா தெரியல ஓகேங்களா. இருந்தாலும் பரவாயில்ல அந்த நெருப்பு அணைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இதில் கிறிஸ்டல் உடஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த ஒரு கான்செப்டில் தான் அடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் படுவனா அப்படிங்குது. ஸோ மை காட் பற்றுடா ஓகேங்க பட்டுருச்சிங்க அணைஞ்சிச்சிங்க என்னாலே நம்ம முடியலங்க. ஸோ சார் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இங்கே ஒரு கிறிஸ்டல் இருக்குது பக்கத்தில் ஒரு கிறிஸ்டல் வச்சு எங்கேயும் அடிச்சிருக்கிறேன். அதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிருவோம். ரெண்டு பார்த்தீங்கன்னா கூண்டில் இருக்கு ஓகேங்களா. அப்போ இன்னும் ஒரே ஒரு கிறிஸ்டல் தான் இருக்குது. அதை மட்டும் உடச்சோம் அப்படின்னா அந்த கூண்டில் இருக்க ரெண்டு கிறிஸ்டல் உடச்சோம் அப்படின்னா ஃபைனலி நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஓகே உடஞ்சிரு ராசா ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லா கிறிஸ்லையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கிறிஸ்டலாக இருக்குது. அது ரெண்டு பார்த்தீங்கன்னா கேஜில் இருக்கும் ஓகேங்களா. நம்ம வந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரீட்டை என்டர்பெல் போட்டு கூட போகலாம் தான். பட் இங்கே ஹேபே பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம் அல்லவா அதையும் கொண்டு போகணும். அதுக்காக தான் நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு டக்கு டக்குனு உடச்சு நான் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வர வைக்கிங்களா. ஒரு நாலு ஹேபே நம்ம காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சென்ட்ரு இடங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு மறந்துருச்சு போல. சரி ஓகே பரவாயில்ல இருக்கிறத கொண்டு போய் நம்ம வந்து அது மேலே பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிப்போம். ஓகே இப்போதைக்கு ஃபஸ்ட் கேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இப்போதைக்கு இந்த கிறிஸ்டில் பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டு வேண்டியதான். ஸோ ஆனால் உடைக்க தான் முடிய மாட்டேங்குது. பேசாமல் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏறிடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு கிறிஸ்டல் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இறங்கி ஏறதுக்கு லைட் எனக்கு தெரிஞ்சு முடையா இருக்குது. அந்த ரீசனில் இப்போதைக்கு தூக்கி போட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து எல்லா கிறிஸ்டலும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செய்து விட்டோம் ஓகேங்களா. ஆனால் ஹார்ட் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு ஹார்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாகி போச்சு. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிராகன் வேறு துப்புதே. ஸோ சார் சரி ஓகே இப்போதை நான் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராகன் கீழே எப்பயுமே பார்த்தீங்கன்னா உட்கார் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல இன்னும் நான் வந்து அடிக்க வேண்டியதான். ஸோ கீழே என்ட்ரமென்ஸ் வேறு என் மேலே சரியான வெறியில் இருப்பாங்க போல. ஓ மை கா
அடிக்க வராதரா ஓடி போயிடறா ஸோ ஓகே வரானா என்னங்க அது நெருப்படி வாங்கி திரும்பி வராப்ல ஸோ சார் அது போங்கடா போங்கடா ஏங்க அடிக்கிறானுங்க ஓமே கார்டு அடிக்காதீங்கடா இருங்கடா இருங்கடா போச்சு சாகடிக்க பார்க்கறாங்க ஏங்க ஹார்ட்வேர் கம்மியாக இருக்குதுங்க ஏற விட மாட்டேங்கிறாங்களே எங்கிட்ட வேறு கோல்டன் ஆப்பிள் வேறு எல்லாம் இப்போ என்ன பண்ணலான்னா வேறு வழியே இல்லை இந்த இடத்துல தோண்டி நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஹார்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு வைக்கிங்களா அக்கடால் போங்கடா ஒரு செகண்டே ஸோ ஒரே செகண்டா ஓகேங்க நம்ம உள்ளே போகிற நேரம் இது என்ற மாதிரி உள்ள குச்சிட போகிறான் ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஏறட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே ஃபைட்டுக்கு போவோம் ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டாகனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கில் பண்ணிட வேண்டியது தான் ஸோ இருக்கிற என்ற டிராகன் எங்கடா இருக்கிற வாடா வாடா என்ன பார்த்தாலும் சிரிக்கிறவா அவன் வாய் மேலே ஒன்று போடுற பாரு ஸோ எங்கே ஓடிட்டே இருக்கான் சீக்கிரம் வந்து அப்படி அடிக்கலான்னு பார்க்குறேன் ஓகேங்க வந்துட்டாங்க ஸோ ஃபைனலி இப்போதைக்கு நம்ம ஸ்வாட் எடுத்துகிட்டு போய் அவன் வந்து வெளியே வெளியின்னு பார்த்தீங்கன்னா வெளுக்க ஆரம்பிக்க வேண்டியதாக ஓகேங்களா அவனுக்கு வந்து ஹெல்த் ரீஜெனரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பிலே கிடையாது ஓகேங்க ஸ்வாடு நல்லாவே அடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு அடியோ மூணு அடியாக தான் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கால்வாசி ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுக்கிங்களா இப்போதைக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வவு டேமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா பறந்துட்டே இருப்பாப்பில் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அடிக்க ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு அடி பார்த்தீங்கன்னா வைக்க பார்ப்போம் ஸோ பவர் ஃபைவ் இருந்துச்சுனா நல்லா இருக்கும் பட் நம்மள்ட்ட வந்து பவர் டூவா பவர் த்ரீ தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அதான் இன்னும் ஒருத்தமான விஷயம் ஓகேங்களா ஸோ எங்கே வந்துட்டானா இல்லையா எங்கடா போனேன் எங்கள் துப்பிட்டு மட்டும் போயிட்டான் போலியே சரி ஓகே இப்போதைக்கு வந்து உட்காந்தான் அப்படின்னா அடிக்கலாம்னு பார்க்குறேன் நான் பயபில் வரமாட்டேங்கிறேன் ஓகேங்க வந்துட்டாங்க ஸோ வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயபிளை பார்த்தீங்கன்னா கில் பண்ணிட வேண்டியதான் ஸோ பாதி கார்டு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு சிரிக்கிறியா என்ன பார்த்து ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொல்ல பண்ண போகிறேன் ஐயோ எங்க பறந்து போயிட்டாங்க கொல்ல போகிறேன் அப்படின்னோடனே எஸ்கேப் ஆகிட்டாப்பில் சரி ஓகே மறுபடியும் எப்படி இங்கே வந்து கொண்டுதானாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கில் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டாப்பில் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் நம்ம வந்து டிஃபீட் பண்ணிடுவோம் நினைக்கிறேன் ஸோ பறக்க மட்டும் இருந்துட்டா போதும் ஸோ சாவு சாவு செத்துப்போ சீக்கிரம் செத்து போயிடும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கால்வாசி ஆட பக்கி பயிலே பறந்துட்டாங்க ஓ மை காட் இன்னும் ஒரு செகண்ட் உள்ள கொண்டிருந்தானா நம்ம வந்து போட்டு தள்ளி இருக்கலாம் பட் பரவாயில்ல நம்ம வந்து வவு டேமேஜில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கில் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அவன் பாட்டு கக்கிட்டே இருக்காப்பில் அந்த ஒரு இதை ஸோ ஓகே வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஐயோ பறந்துட்டானே ஸோ நம்மளை அடிக்கிறக்கா பார்த்தீங்கன்னா வந்துருப்போம் நினைக்கிறேன் எங்கள் ஹார்ட்வேர் கம்மி நாலு ஹார்ட் தாங்க இருக்குது ஸோ ஓ மை காட் ஓகே போய் ஓடி போயிட்டு அவன் வந்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்போம் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இருக்குது நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகே வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா என்ற ரேகனை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா ஸோ வேறு லெவல் தான் ஓகேங்களா இது எத்தனாவது என்ற ரேகன் எனக்கு வந்து கணக்கே கிடையாது அந்தளவுக்கு நிறைய டேட்டர் பார்த்தீங்கன்னா கில் பண்ணிவிட்டோங்க ஏன்னா அவ்வளோ வேர்ல்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணியாச்சு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எக்ஸ்பி எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் இதுக்காக நான் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ற ரேகன் ஃபைட் பார்த்தீங்கன்னா வந்து ஓகேங்களா இந்த இதில் கிடைக்கிற எக்ஸ்பி வச்சு தான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்சான்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது ஸோ என்னடா 43 நிப்பாட்டிங்க 44 வந்துருக்குது ஸோ சார் சுடிக்க கொஞ்சம் வந்துட்டு நினைக்கிறேன் ஸோ என் கேட்வே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ என் கேட்வேனா அதாவது நம்ம என்சிடிக்கு போகிற கேட்வே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ 53 எக்ஸ்பி வந்துருச்சுங்க ஸோ ஓகே பரவாயில்ல நல்ல விஷயம் தான் பட் 55 வந்துருக்குது ஸோ நான் 60 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் பரவாயில்ல விடுங்க இதுவே நம்மளுக்கு வந்து போதும் ஸோ இப்போ நான் என்ன பிளான் பண்ணலாம்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் தான் நினச்சேன் பட் இன்னொரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த என் கேட்வேலே போயிட்டு நம்மளுக்கு வந்து என்சிடி ஸ்பேன் இருக்கா சொல்லி வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இன்னும் என்சிடிக்கு நான் வந்து கோஆர்டினேட் பார்க்கவே கிடையாது மேபி நம்மளை லக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கிற வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த ஒரு கேட்வே பக்கத்துலேயே அப்படி லக்கி இல்லை அப்படின்னா தூரமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ எதுக்குள்ளே போய் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து சிப்போட பார்த்தீங்கன்னா ஒரு என்சிடி இருக்கான்னு சொல்லி வந்து பார்த்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும் ஓகேங்களா ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேலை வந்துட்டேன் ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளவே பார்த்துருவோமா ஸோ நம்மளுக்கு வந்து என்சிடியில் ஸ்பேன் ஆயிருக்கோன்னு கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்பு வாய்ப்பில்லை இருந்துச்சு நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு என்சிடி கூட பார்த்தீங்கன்னா காணும் ஓகேங்களா கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்ப்போமா ஸோ பக்கத்தில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம் ஸோ மேபி பக்கத்தில் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இருக்கா எனக்கு இருக்காததுக்கு தான் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இங்கே பாருங்க என்சிடி ஆனால் அது வந்து டம்மி என்சிடி நினைக்கிறேன் சிப் பார்த்தீங்கன்னா இல்லை ஓகேங்களா நம்மளுக்கு வந்து சிப் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது இந்த என்சிடியில் பார்த்தீங்கன்னா சல்கர் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும் ஓகேங்களா மேபி இந்த ஒரு என்சிடியில் வந்து சல்கர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுப்போம் நம்ம தூரமாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்சிடி பார்த்தீங்கன்னா தேடி போவோம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது வந்து போக முடியாது ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த என்சிடியோட ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஆனால் அடுத்த வீடியோவில் வந்து போகிறேன் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வேணாம் ஓகேங்களா ஒரு செகண்ட் இரா பேசிகிட்டு இருக்கிறேன் என்ன சும்மா நச்சு நச்சுன்னு அடிச்சிட்டு இருக்கிறேன் எங்கடா இருக்கா ஐயோ ஏகா யாருங்க இவனுங்களா ஸோ ஓகே அடிச்சிட்டேன் ஓடிட்டான் பார்த்தீங்களா இதுக்காக இப்படி ஓடி வந்தேன் யாரும் நீமா ஸோ வந்து அவன் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டு சொல்லி இவனும் வரான் போல ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு என்சிடி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சிப் இல்லாத ஒரு என்சிடி ஓகேங்களா அதனால் இப்போதைக்கு நம்ம அங்கே போக வேண்டியதில்லை ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறேன் ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிப்போம் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்சிடி நம்ம வந்து போவோம் ஸோ கைஸ் இப்போ தான் எனக்கு சென்ட்ராக நான் முடிச்சுட்டு எல்லா எக்ஸ்பியும் கலெக்ட் பண்ணிட்டு போனோம் மறுபடியும் வந்து பார்க்குறேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிலாம் கிடக்குது ஸோ வேற லெவல் தான் நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது பக் ஆயிடுச்சு வரதில்லை பட் எக்ஸ்பி எனக்கு வந்து ஏற மாதிரி தெரியல அந்த 55 பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ மேபி இந்த என்ட்ரடாகனோட என்டர்மேன்ஸோட இதாக இருக்கும் நினைக்கிறேன் எங்கள் 61 டக்குன்னு இப்படிங்க இப்போ 55 இருந்துச்சு டப்புன்னு பார்த்தீங்கன்னா 61 பரவாயில்ல என்ன கணக்கு தெரியல கலெக்ட் பண்ணி போவீங்களா ஸோ கிடைக்கிறதே விடுவானா ஓகேவா ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 61 எக்ஸ்பி எனக்கு தெரிஞ்சு முடிச்சுக்க போகிறேன் நினைக்கிறேன் ஸோ இன்னும் நான் வந்து டிராகனோட ஹெட் எடுக்க வேலை பாருங்கள் இதை மறந்தே போயிட்டேன் ஸோ சேட் இது எப்படி மறந்தே தெரியல சரி ஓகே பரவாயில்ல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு டிராகனோட ஹெட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க வேண்டியதான் ஸோ எங்கே போச்சு எங்கே இருக்கா அங்கே இருக்கா ஸோ வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிப்போம் ஸோ இதுக்கு இது எடுக்கல அப்படின்னா நம்ம வந்து வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இல்லாமல் போயிடும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஓகேங்களா எந்த டாங்க நம்ம வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு ஸோ எங்கே டார்ச் இது இருக்கா ஸோ இதை வந்து கீழே வச்சுட்டு இப்போதைக்கு இதை உடச்சு விட்டோம் அப்படின்னா ஃபைனலி நம்மளுக்கு கிட்ட வந்து ஒரு எந்த டாகனோட ஹெக் இருக்குது ஸோ வேறு லெவல் இதை கொண்டு போய் ஆறுக்கில் வந்து
ஹேச் பண்ண போகிறோம் கைஸ் ஓகேங்களா. ஸோ சார் சரி ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குதிச்சிட வேண்டியதான். ஸோ மைண்ட் கிராஃப்டை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா. ஆனால் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மைண்ட் கிராஃப்ட் அதாவது லாவ் ஒன்லி வேர்ல்ட் இல்லை, ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வரப்போகிற வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே நான் வந்து ஸ்பேன் ஆகிட்டே நினைக்கிறேன். நான் லாஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து தூங்கிடுது ஓகேங்களா. ஸோ ஓகே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெதர் ஃபோட்டோஸ் போனோம், அதுக்கப்புறம் ப்ளேசர் கலெக்ட் பண்ணோம், அப்புறம் என்ட்ரபிள் கலெக்ட் பண்ணோம், அப்புறம் ஐ ஆஃப் என்ட்ரி மேக் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா என்ட்ரி ட்ராகனை பீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ தாறுமாறு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்சிடி நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்சிடி போயிட்டு ஸோ நம்ம வந்து நிறைய செல்கர் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம், அதுக்கப்புறம் எலக்ட்ரா எடுத்துட்டு வரலாம், அதுக்கப்புறம் நிறைய என்சிடி பிளாக்ஸும் பார்த்தீங்கன்னா கொண்டு வரல ஓகேங்களா. இன்னும் நிறைய சமயங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போ வீடியோஸ் நீங்கள் வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாவ் ஒன்லி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா பில்டு வருது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓபியாக பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டை பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ சொல்லவே சொல்லுங்கள். சூப்பரில் சந்திக்கலாம். பை பை.